இயேசப்பா உமக்கு சோத்திரம் சுவாமி ஆண்டவரே இந்த மாலை வரை என்னையும் ஆண்டவரே இங்கே உள்ள எல்லாரையும் ஆண்டவரே நீ பாதுகாத்து கொண்டபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த மீதி உள்ள ப்ரோக்ராம் அல்ல ஆண்டவரே வந்தவர்கள் யாரும் தூங்கிவிடாதபடிக்கு ஆண்டவரே சந்தோஷமாய் பார்த்து சந்தோஷமாய் கடந்து போக தேவன் உதவி செய்யுங்க சுவாமி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை குட் ஈவினிங்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் தம்பி கடவுள் ஒரு நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன்ப்பா ஆமா எங்க போறீங்க ரொம்ப நாள உங்க ஆளையே பார்க்க முடியல சர்ச்சுக்கு வர்றீங்களா எப்போ வரீங்க எப்போ போறீங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது வர வாரம் சர்ச்சுக்கு சீக்கிரமா பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துடுறேன் என்ன தம்பி ஆரம்பமே இப்படி அப்பட்டமா தப்பா பேசுறீங்களே பன்னெண்டு மணிங்கிறது சரியான டைமா பன்னெண்டு மணிங்கிறது பாதி ஆராதனை முடிகிற டைம் எங்கப்பா வாரம் ஃபுல்லா வேலைப்பா டெய்லி காலையில போயிட்டா சாய்ந்தரம் தான் வரோம் அவ்வளோ வேலை கொடுக்குறாங்க கம்பெனியில் அது மாத்திரம் இல்லை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்காரமாக போய் வெங்காயம் வாங்கிட்டு வா தக்காளி வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்குறாங்க அதுக்கே நேரம் ஆயிடுது அதெல்லாம் சரிதான்ப்பா வேலை வேலைன்றீங்க வேலை இல்லைன்னா வேலை வேணும் வேலை இல்லைன்னு ப்ரேயர் கொஞ்சம் எழுதி தள்ளுறீங்க அப்புறம் வேலை வந்ததுக்கப்புறம் சபையை மறந்துடுறீங்க இப்படி இருந்தால் எப்படிப்பா நல்லாயிருக்கும் சபைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக ப்ரேயர் உடனே பாஸ்டரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு போனால் தானே நல்லாயிருக்கும் நாங்கள் நான் வந்து சபைக்கு ஆராதனைக்கு வந்து நேரத்துக்கு வந்துடுறேன்ப்பா பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடுறேன் பாஸ்ட்டர் வந்து முடிச்சிவிட்டு பாஸ்ட்டை பார்க்கலான்னு போகிறது எனக்கு நல்லது தான் ஃபாஸ்ட்டை பார்த்துட்டு போடணுன்னு அவசியம்தான் படுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பாஸ்ட்டரை பார்க்கணும்னு வந்துவிட்டா டைம் ஆயிடும்ன்றதுனால நான் கெண்ணடி பிரதரை மட்டும் பார்த்துட்டு பிரைஸ்லாட் சொல்லிட்டு போயிடுவேன் இதுக்குப்பா நீ ஒன்று வந்த நோக்கமே வித் தப்பாக இது இருக்குதுப்பா இப்படி இருந்தால் நம்ம எப்படிப்பா பரலாபம் போக முடியும் ஏன்ப்பா பரலகம் போக முடியாது நான் தான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன் எல்லாரும் தான் ஜெபிக்கிறாங்க வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வரேன் எல்லாரும் சர்ச்சுக்கு வராங்க டெய்லி கேலண்டரில் வேதவசனத்தை வாசிக்கிறேன் எல்லாரும் ஜெயஞ்சிகிட்டு இருக்காங்க மைலில் ஏசு கிறிஸ்துவோட

தேவனுக்கு பிரியமாக நடக்கிறேன் நான் பரலோகத்துக்கு போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் எப்படி பேசினாலும் ஏதாவது சப்பாக்கட்டு கட்டிகிட்டு தான்ப்பா இருக்கேன் அப்படியெல்லாம் இல்லைப்பா நான் வாரம் வந்து உன் உனையை பார்க்கணுன்னு தான் நான் விரும்புகிறேன் ஆனால் என்னெல்லாம் பார்க்காம இருக்கு டைம் கிடைக்கிறதுனால நான் போயிடுறேன் நான் சீக்கிரமே அதனால தான் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை நான் ஆனால் வாரம் வாரம் சர்ச்சுக்கு வரேன் ஆனால் நிச்சயமாக நான் வந்து பரலோகத்துக்கு வருவேன் எப்படிப்பா இவ்ளோ ஆணைத்தரமாக சொல்கிறேன் நீ நடந்துக்கிற பார்க்கிறதான்னு பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே என்னோட க என்னோட இருதையும் ஆண்டவருக்கு தெரியும்பா நான் வந்து எப்படி வரேன் எப்படி போகிறேன் எவ்வளோ வேலை செய்கிறேன் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறேன்றது ஆண்டவர் சரி சரி இது சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதாப்பா வேற ஏதாவது சொல்லுப்பா சரிப்பா உன்ட்ட பேசிட்டு இருந்தா மேரா முண்டி கரா புரிஞ்சாய்கா மே ஜாரே யார் இன்னும் நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு என்னவோ சொல்லிட்டு போறாப்ல என்னது நம்ம நல்லா தானே இருந்தோம் நண்பன்னு சொல்லிட்டு வந்தான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்றான் பரலோகம் நரகம் அப்படின்ட்டு எல்லாமே தான் அப்படின்றான் பரலோகம் பிளாக் அண்ட் ஒயிட்டுன்றான் நரகம் கலர் டிவி அப்படின்றான் அப்படின்னு சொல்லாமல் போயிட்டான் பரவாயில்ல நானே சொல்லிக்கிறேன் சரியா அதுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லணும் அதுவும் சொல்லலை இங்கேருந்து எட்டி பார்த்தா அது தெரியும் அங்கேருந்து எட்டி பார்த்தா தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுவும் சொல்ல பரவ நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நல்லா இருந்தேன் என்னை வந்து குழப்பி விட்டுட்டு போயிட்டானே நான் நல்லா தானே இருந்தேன் எனக்கே ஒரு மாதிரியாக கன்ஃப்யூஸ் ஆன மாதிரி ஒரு குழப்பமாக இருக்குது இதே சூழ்நிலையில் தான் இருந்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது வேறு விஷயம் எனக்கு என்ன பண்ணுறது ஒரே குழப்பமாக இருக்குது பரலோகமாக நரகமா ஏன் இந்த மாதிரி இருக்குது சரி ஓகே சாயந்தரம் ஆயிடுச்சு நம்ம படுக்க போகிறோம் நைட்டில் ஆண்டவர் சமூகத்தில் ஜபு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து தூங்கலாம் ஏசப்பா சொல் மகனே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி ஆண்டவரே நான் வந்து என் நண்பர் வந்து இந்த மாதிரி என்னை விட்டு போயிட்டான் சுவாமி இந்த இரவில் ஆண்டவரே எனக்கு அந்த பரலோகத்தை குறித்தும் இந்த நரகத்தை குறித்தும் ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல ஒரு தெளிந்த வெளிப்பாடு ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுக்கணும் சுவாமி ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஏசப்பா சொல் மகனே ஏசப்பா சொல் ஏசப்பா நான் என்ன கேட்டாலும் இது வரைக்கும் நீங்க கொடுத்துருக்கீங்க ஏசப்பா நான் கேட்டு எதுவுமே நீங்க கொடுக்காம இருந்ததில்ல இல்லை எனக்கு இந்த நேரத்துல ஒரே ஒரு ஆசை ஏசப்பா என்னுடைய நண்பன் வந்து நண்பன் சொல்லிக்கிட்டு வந்தான் ஆனா எனக்கு விரோதமா ஒரு பெரிய ஒரு விஷத்தை விதைச்சிட்டு போகிற மாதிரி விதைச்சிட்டு போயிட்டேன் ஏசப்பா எனக்கு வந்து அந்த பரலோகத்தையும் நரகத்தையும் குறித்து அந்தவரே நீங்கள் தான் ஏசப்பா எனக்கு வெளிப்படுத்தணும் ஏசப்பா சொல்பா ஏசப்பா எனக்கு ஒரே ஒரு ஆசை ஏசப்பா நான் வந்து நான் வந்து பரலோகத்தையும் நரகத்தையும் போய் பார்த்துட்டு வர்றதுக்கும் அந்த பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு என்னோட ஆயுசு நாட்கள் முடியும் போது நான் பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படிங்கிறத அந்த முடிவெடுக்கிற அதிகாரத்தை நீங்க எனக்கே கொடுக்கணும் ஏசப்பா மகனே நீ என்னோடு பரலோகத்தில் இருக்கவே விரும்புகிறேன் ஆனாலும் நீ விரும்புகிறபடி போய் பார்த்து விட்டு வா சரிங்க ஏசப்பா இப்பொழுது நாம் பார்க்க போகிற இந்த சாத்தான்கள் நவீன உலகின் சாத்தான்கள் எங்கடா கூட தான் வந்தால் எங்கே போகிறானே தெரியலை எங்கே போய் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலை வர வர வேலையில் அக்கறையே இல்லை முத இவனை மாற்றணும் நம்ம தெரிஞ்சு ஏண்டா ஏண்டா இப்படி உனக்கு என்னடாச்சு ஏண்டா அப்படி டேய் உனக்கு கொஞ்சம் சரி அறிவு இருக்குறா போகிற நிலமையை பார்த்தா நமக்கே இங்கே வேலை இருக்காது போகிற என்ன என்னாச்சு இங்கே பாரு நரகத்தில் யாருமே இல்லை யாருமே வரமாட்டேங்கிறாங்க நீ என்ன பண்ணுற தலைவர் எனக்கு அக்கறை இல்லை சொல்றீங்க நான் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா என்ன வேலை பண்ற கீழ் வீட்டுக்காரனுக்கும் மேல வீட்டுக்காரனுக்கும் சண்டை கொண்டு வரல யார் கொண்டு வர தெரியுமா அதான் தலைவர் அப்ப ஏன் யாருமே இங்க வரமாட்டேங்கிறாங்க அது எனக்கும் தெரியல தலைவர் அடுத்த ரேட்டாக சொல்றான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா என்ன விஷயம் சொல்லு

அப்படிங்கிற டேய் டே இவர் தாண்டா கண்ட்ரோல் பண்ண விட கண்ட்ரோல் பண்ணாம காலையில விழுந்து விழுந்து தொப்பையை குறைக்கிறாரு சரியா உமா அவர் தலைவர் எதுக்கு வராரு அவர் எதுக்கு வராருன்னா நம்ம நரகத்தை சுத்தி பார்க்க வராரு டூரிஸ்ட்டாக வரார் இது வேறே கண்ணு தெரிய நீ டயலாக மறந்து மறந்து தயவுசெய்து சமாளிக்காத ஒழுங்கா பேசு சரி தலைவரே அப்போ வர வர டிம்பரார வரார் அப்படிதானே ஆமா

ஏதோ ஸ்கெட்ச் போடுறேன் ஸ்கெட்ச் போடுறேன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் எனக்கு ஸ்கெட்ச் போகிறீங்களா நான் போடுறேன்டா உங்களுக்கு ஸ்கெட்சு அங்கே பாடுறா டேய் எத்தனை விக்கெட் விழுந்துச்சு நான் ஸ்கெட்ச் போட்டதில் எவ்வளோ பேர் விழுந்தான் பார்த்தியா இந்த சிப்டெல்லாம் இதெல்லாம் இல்லவே இல்லை செய்து குழப்பாதீங்க அதுக்கு தான் அப்பமே சொன்னேன் பூமரங்களை விட நாடகம் நடிக்க வேண்டாம் சரி சரி வேண்டாம் வேண்டாம் அவர் வந்திருக்கிற கவனி வா 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 சரி ஆமாம் நீங்கள் யாரு அந்த டைலாக் நான் தான் கேட்கணும் என்னை பார்த்து நான் என்ன யாருன்னு கேட்குறான் டேய் நீங்களாம் யாரு

நரகத்தை குறித்து கீழே பூமியில வந்து நிறைய மோசமாக தான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அந்த கொடுமைப்படுத்துவாங்க சாப்பாடு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்க வந்தத்துல ரெண்டு பேரும் அவ்வளோ பாராட்டு அவ்வளோ தூரம் கவனிக்கிறீங்களே உங்களை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா தானே சொல்லியிருக்கிறாங்க தெரியுது இல்லை யாரும் உங்களுக்கு அவங்களுக்கு இதே வேலை தான் அவங்களுக்கு அதனால வந்து எனக்கு உங்களுக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடு சொல்லுங்க மொத எனக்கு வந்து நல்ல ஒரு மட்டன் பிரியாணி சரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சரி வேற ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை நடந்த நாம சாப்பிட்டு காலையில் வாக்கிங் போங்க சரியா அன்புடன் தூங்க நான் உங்களுக்கு வேண்டியதை அப்படியே எடுத்துட்டு வரேன் சரியா ஓகே ஓகே ரொம்ப நன்றி என்னது நரகத்தை பற்றி நம்ம செய்தியில் கேட்டிருக்கோம் பைபிளில் படிச்சுருக்கோம் எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப கொடுமையாக இருக்கும் பார்க்கவே முடியாது சகிக்கவே முடியாது சித்திரவதை அனுபவிப்பாங்க அப்படி தானே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த ரெண்டு சாத்தானுங்க பார்த்திங்கன்னா அந்த டேனி வினோ சாத்தான் பெரிய சாத்தானாக இருக்குது அவனை நம்ம வந்தத்துலேருந்து நம்ம கேட்கறது கேட்காது எல்லாமே கொடுக்குறாங்க உள்ள இங்கே நல்ல சந்தோஷமாக தானே இருக்குது அப்புறம் கீழே வந்து அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க நம்ம வந்து உடனே முடிவு பண்ணிடக்கூடாது நம்ம பரலோகத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் நம்ம வந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் என்னது நரகன் போட்டவுடனே நிறையா வழி வந்துச்சு பரலோகன் போட்டபோது ஒரே ஒரு வழி தான் தெரியுது அதுவும் கொஞ்சம் சின்னதாக சுருக்கமான கஷ்டமான வழியெல்லாம் தெரியுது லொக்கேஷன் இதோட நின்று போச்சு ஓ இதுதான் பரலோகமோ வாருங்கள் வாருங்கள் தேவனுடைய பிள்ளையே பூமியில் இருந்த நாளெல்லாம் தேவனை ஆராதித்தீர்கள் இப்பொழுது பரலோகத்தில் எங்களோடு சேர்ந்து ஆராதிப்போம் வாருங்கள் என்னது அங்கே போனோம் நல்ல உளுந்து உழுந்து கவனித்தாங்க இங்கே வந்தோடனே ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு அவங்க பாட்டில் முழங்கால் போட்டுட்டு வாங்க ஆராதிப்போம் சொல்லிட்டு அவங்க பாட்டில் நிற்கிறாங்க நம்மளுக்கு ஒரு வரவேற்பு இல்லையே நம்ம வந்து பரலோகத்தை பார்க்கும்போது நரலோகம் நரகத்தை தான் அவனுக்கு நரலோகம்னு சொல்கிறான் அதுவே கொஞ்சம் சிறப்பாக இருக்குதே ஒருவேளை நம்ம வந்து நரலோகத்துக்கு போகிறது தான் நல்லதாக படும் நினைக்கிறேன் ஏசப்பா நான் வந்து அந்த பரலோகத்தையும் நரகத்தையும் நான் பார்த்துட்டேன் ஏசப்பா எனக்கு வந்து தான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஏசப்பா நான் நரகத்துக்கே என்னோடய மரணத்துக்கு அப்புறம் கடைசி நேரத்தில் கடைசி தருவாயில் நான் அப்புறம் என்னுடைய சித்தத்தின்படி என்னுடைய விருப்பத்தின்படி என்னை நரகத்துக்கே கொண்டு போங்க ஏசப்பா சரி மகனே உன் விருப்பத்தின்படியே நீ நரகத்துக்கு செல்வாயாக மொதல் சீட்டில் தான் கண்ணாடி போட்டோம்லே தேய் இன்னைக்கு ஒரு ஆடு வருது தலைவரே இந்த ஆடு பெருமண்டை வருது வச்சு செய்வோம் நமக்கு தான் தலைவரே ஃபுல்லாக பிரியாணி போட்டு சமைச்சு சாப்பிட்டுருக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் டே என்னடா போன தடவை வந்தேன் விழுந்து விழுந்து வெல்கம் நரலோகம் வெல்கம் என்னென்னமோ சொன்னீங்க இப்போ ஒரு மரியாதை இல்லாமல் இப்படி உட்கார்ந்துருக்கீங்களா டே நல்லா தானடா இருந்தீங்க போன தடவை வந்தப்போ என்ன எப்படி இப்படி வெல்கம் பண்ணுங்க என்னென்னமோ கவனிச்சிங்க என்னை உட்கார வைங்கடா வந்து உங்களை பார்க்க தான் நான் டே எனக்கு போன தடவை வந்துட்டு நரகத்தை வந்து எனக்கு நல்லா விசேஷமாக கவனிச்சிங்க நல்லா சந்தோஷமாக இருந்தீங்களா அதனால நான் பெருமனெண்டாக உங்களோடய இருக்கலானு தான் நான் வந்திருக்கேன் இதுதான் சாரி எங்களோட வேலையே என்னது இதுதான் உங்களோட வேலையா ஆமாம் உங்கள் மாதிரி யாருக்குள்ளே இத்தனை பேர் ஏமாற்றி வச்சுருக்காங்க டேய் என்னடா சொல்கிறீங்க ஏய் இவரையெல்லாம் பேசக்கூடாது புடி புடி சேய் புடி போடு என்னடா பண்ணுறீங்க புட்றா புட்றா கா போடுறா புட்றா ஐயா

டூரிஸ்ட் விசாவிலாம் வந்தால் நான் அதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பெர்மெண்ட் விசாவில வந்துருக்கீங்க அதான் இதான் அவங்கள நிரந்துடறே என்னடா என்னை வந்து இப்படி சித்தறது பார்த்துக்கடா உங்கள் தம்பி ஏமாத்துக்கேன்டா டேய் உங்கள் நம்பி நான் மோசம் பண்ணிக்காத்திரம் என்ன தப்பு மாற்றுங்களா இதா என்ன பிறந்த போகிறேன்டா டேய் என்ன விடுங்கடா டேய் என்ன விடுங்கடா டேய் என்னை விடுங்கடா டேய் என்னை விடுங்கடா டேய் என்ன விடுங்கடா ஏய் என்ன விடுங்கடா என்ன விடுங்கடா நான் தப்பு பண்ணிவிடுங்கடா விடுங்கடா ஏய் என்ன விடுங்கடா ஐயோ தப்பு மாட்ட விடுங்கடா ஐயோ கனவா நல்ல வேலை யேசப்பா ஐயோ ஆண்டவரே நல்ல வேலை இது கனவா போச்சு ஐயோ ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் யேசப்பா நான் ஆண்டவரே எனக்கு பரலத்தையும் நரவத்தையும் காமிக்கணும்னு சொன்னதுக்காக ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு நித்திரையில் ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை ஆண்டவரே என்னை காமிச்சிட்டே சுவாமி அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்னோட சித்தம் சுவாமி உம்முடைய சித்தத்தின் படி ஆண்டவரே என்னோட ஆயுசு நாட்கள் முடிந்த பிறகு ஆண்டவரே உமோடு கூட பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆண்டவரே நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும் சுவாமி அதுதான் சிறந்த வழி ஆண்டவரே ஆண்டவரே குயவன் கல் உள்ள களிமண்ணு போல ஆண்டவரே சுவாமி என்னை முழுவதுமாய் உமது கரத்துக்குள்ளாய் ஏற்படுகின்ற ஐயா என்னோட வாழ்க்கையில் என்னோட சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே உம்மோட சித்தத்தின்படி என்னை வணந்து உருவாக்குங்க ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே என்ன சிந்தனை